Hi, hello, welcome, sun, live, dudes, and beautiful girls. Twinkle, twinkle, little star. How are you? How are you? How are you? Wonder, what do you want? Correct? அது டக்குனு உனக்கு வரலையா? ஆமாம். சரி ஓகே. பாபா பிளாக் சி ஹவ் யூ எனி உல் ஒன்ட்ட நான் இங்கிலீஷில் ரைஸ் பண்ணது தப்பு. நான் அது ஹேவ் யூ எனி உல் அப்படியா? இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது சன் லைஃப்ஸ் கிளிக். நம்ம கிளிக்ல இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த மாதிரி ஒண்ணுமே தெரியாதவங்கலாம் என்னென்னலாம் கவுண்டர் போடுறாங்க, எப்படி போடுறாங்க அப்படிங்கிறத. அடடா சொல்லுங்க. அதை கரா சூர்யா ஆஹா மீம் என்பதை மான்செஸ்டர் மொழியில் கூறுகிறார். மான்செஸ்டர் நீ ஒரு ஃபுட்பால் டீம்ல விளையாடுறதுக்கங்கிறது நீ பார்க்காத பந்துகள் இல்லை. வாவ், முதல் போட்டோவே ரொம்ப வித்தியாசமா இருக்கு. ஆனா இந்த பையங்க ரெண்டு பேரும் நான் பாத்துருந்தேன், விக்கி தர்மாங்கிற ரெண்டு பையன் யாரோ ஒரு பொண்ணோட பேசிட்டு இருக்காங்க. ஐ மீன் அவங்க என்ன பேசுறாங்க? அரெஸ்ட் பண்ணிக்கோ சார், அரெஸ்ட் பண்ணிக்கோ ஆஃப்டர் தி லிஸ்ட் ரிலீஸ்ட் அப்படின்னு ஒன்னு. உடனே வாட்ச் தி ஃபுல் எபிசோட். போலீஸ் அதிகமா பார்த்தது இத பொண்ணுடா, இந்த பொண்ணுடா. இந்த மீமை பத்தி பேசக்கூடிய ஒரே திறமை ஆதரவானுக்கு மட்டுமே இருக்கு. எனக்கு இந்த திறமை எதுவுமே இல்லை. ஏன்னா இதுல எனக்கு எதுவுமே புரியல. இல்ல ஆனா இதை வந்து ரெண்டு பேரும் சம்மந்தப்பட்டிருக்கோம். சம்மந்தப்பட்டவங்கன்னா அந்த பொண்ணு இல்ல, பசங்க ரெண்டு பேரும். பசங்க நம்ம பசங்க. ஓ விக்ரம் அண்ட் தர்மா நம்ம பிள்ளைங்க. பேஸ் 10-year-old மீ அட் ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸ். அதாவது 10 வயசுல நம்ம எப்படி இருப்போம் குடும்ப ஃபங்க்ஷன்ல? அதை காமிச்சிருக்காங்க. ஓ குடும்ப ஃபங்க்ஷன்ல எப்படி இருந்தமே சேர் மேல ஏறி உட்காந்துருப்போமா? யா ஓ அதாவது ராமாயணத்துல வந்து ஹனுமார் ஏறி உட்கார்ற மாதிரி. என்னடா இது, என்னமோ புரிஞ்ச மாதிரியே இருக்கு ஆனால் புரியாத மாதிரி இருக்குடா. அதான் புரியா? 90s கிட்ஸ் அங்கே வரல. ஐயா இதுக்கு பேர் வால் கேலண்டர். இதுக்கு இன்னொரு பேரும் இருக்கு, கரெக்டு தான். அந்த காலத்துலலாம் வந்து கேலண்டர் தான், டெய்லி ஷீட் கேலண்டர் வாங்க இல்லையா. அந்த டெய்லி ஷீட் கேலண்டரை வந்து காலப்போக்கில் என்ன பண்ணுவாங்கன்னா, எக்ஸாம் போகும்போது பேடாக யூஸ் பண்ணுவாங்க. ஆமாம் இல்லையா, அது ஒரு ஏழப்பட்ட பசங்க. ஆனால் எக்ஸாம் பேடுக்கு இன்னொரு பேர் இருக்கு, என்ன? கிரிக்கெட் பேட்டு. கிரிக்கெட் பேட்டு. ஆமாம், நாங்கள்லாம் ஏழப்பட்ட பசங்க, இதில் தான் வந்து எக்ஸாம் இது எழுதுவோம். அதில் வந்து விநாயகர் ஃபோட்டோலாம் போட்டிருக்கோம், அப்போல்லாம் முருகர் ஃபோட்டோலாம் தொட்டு கும்பிட்டு எழுதுவோம். எதுனா பரீட்சையில் பாஸ் ஆகிடுவோம்னு நம்பிக்கை. பாஸ் ஆனீங்களா? ஆயிட்டேன். ஆ 12th வரைக்கும் அந்த மாதிரி எழுதுனா ஆயிட்டேன். ஓ அதுக்கப்புறம் அந்த பேடை விட்டுட்டேன், ஃபெயிலாக போயிட்டேன். இல்லை ஏன் இந்த ஆஃப்லி எக்ஸாம்லாம் வரப்போகிற நேரம்னே? ஆமாம், இந்த நேரத்தில் பசங்களுக்கு ஏதாச்சும் நீங்கள் சொல்லணும்னு நினச்சா என்ன சொல்லுது? ஆஃப்லி எக்ஸாமில் நல்லா கவனமாக படிங்க, ரொம்ப ரொம்ப கவனமாக படிக்கணும். அப்படி படிக்கிற பசங்களுக்கு மட்டும்தான் ஆனுவல் எக்ஸாமில் மார்க் அதிகமாக கிடைக்கும். ஆமாம், ஆனால் படிக்க போகிறதுக்கு முன்னாடி இங்கே நிகழ்ச்சியை பார்த்துட்டு படிங்க. அப்புறம் எங்கேருந்து நீங்கள் படிக்கிறீங்க? தேவையில்லை, அறிவு தானாக வரும். நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ இந்த ஆஃப்எலி எக்ஸாம் பற்றி நீ சொன்னியே, இந்த குவார்ட்டேலி ஆஃப்எலி ஆனுவல் எக்ஸாம் அப்படின்னு மூணாக பிரித்து வைக்கிறாங்க இல்லையா, இதோடைய கருத்து ஏதாவது ஒன்று சொல்லி பார்க்கலாம். கருத்து என்னன்னா, படிப்படியாக தயாராகுவது. படிப்படியாக தயாராகும். முதல்ல 2 பாடம் படிங்க, அப்புறம் 4 பாடம் படிங்க, அப்புறம் 6 பாடம் படிங்க, அப்புறம் எல்லாத்தையும் மொத்தமாக எழுதுங்க. இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு டெஸ்ட் வச்சு ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. இல்லை நீ இப்போ ஆஃப்எலி எக்ஸாம், எனக்கு சின்ன வயசுலேருந்து ஒரு பயங்கரமான ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம், இந்த குவார்ட்டல் எக்ஸாமில் எப்பவுமே நான் ஃபெயிலாக போயிடுவேன். ஓ ஆஃப்எலியில் பாஸ் ஆகிடுவீங்க? ஆஃப்எலியில் பாஸ் ஆகிடுவோம். அப்போ ஆனுவலில்? ஆனுவலில் கிளியர் ஆகிடுவேன். கிளியர். ஆமாம், என்னென்னா குவார்ட்டலில் எனக்கு ஒன்றுமே புரியாது, என்ன ஸ்டாண்டர்ட் இது, நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படிங்கிறதுல நான் ஃபெயிலாக போயிடுவேன். ஓ ஆஃப்எலியில் எப்படியோ ரேங்க் வாங்கிடுவேன். அப்புறம் அப்புறம் ஃபைனல் எக்ஸாம் போயிடுவீங்க. ஆஃப்எலியில் எழுதுனது வச்சு போயிடுவோம். அப்பவும் குவார்ட்டைல என்ன கேள்வி கேட்டாலும் திருப்பி கேட்டால் எழுத தெரியாது. ஓ அந்த மாதிரி, அந்த மாதிரி. ஏன்னா ஸ்கூல் ஆரம்பிச்சோன்னா நாங்கள்லாம் ரொம்ப ஜாலியாக ஒரு மூடில் இருக்கும். எடுத்தோன்னே எவன்டா குவார்ட்டைல எக்ஸாம் படிக்கிறது? அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. சில குவார்ட்டைல எக்ஸாம்லாம் என் மனசில் நீங்கள் இடம் பெற்றுன்னா பார்த்துருக்கேன். அப்படி என்ன? சில குவார்ட்டைல எக்ஸாம் லீவில் தான் நான் முக்கியமான சில திரைப்படங்கள்லாம் பார்த்துருக்கேன். என்ன படம்லாம்? ஆசை, ஓ சூரியன், ஓஹோ இப்படிப்பட்ட படங்கள்லாம். இந்த திரைப்படங்கள்லாம் ரொம்ப நீங்கள் ஸ்கூல் தான் படிச்சிங்களா? ஆமாம். ஐசி ஐசி ஏன்னா நீ அப்போல்லாம் பிறக்கவே இல்லை எனக்கு தெரியும். யா யா எனக்கு தெரியும்டா, நீ இந்த மாதிரி ஏதாவது சொல்லுன்னு எனக்கு தெரியும். மாதிரி காசுக்கு அடிமையாகாதவன் கூட காதர் பாய் பிரியாணிக்கு அடிமை ஆயிடுவான். எம்டி சார், காதர் பாய் பிரியாணி ஒரு கட்டு கட்டினா போதும், அது அவனுக்கு தாய்த்து கட்டின மாதிரி நம்ம என்ன சொன்னாலும் செய்வான். அதுல ஒருத்தன் இவன், இன்னொருத்தன் குழந்தைங்க வரைஞ்ச குரங்கு பொம்மை மாதிரி வரா மாதிரி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கணும் மச்சான். தம்பி, தெரிஞ்சோ தெரியாமலோ நீங்க எங்க எல்லாருக்கும் நல்லது செஞ்சிருக்கீங்க.
எங்க மேடத்தோட பாட்டு கச்சேரி எதுவுமே சமீபத்தில் இல்லாம நாங்க எல்லாரும் சந்தோஷமா இருந்தோம். ஆனா அது ரொம்ப நாளைக்கு நீடிக்கல. ஏன் திரும்பவும் கலைத்துறையில சாதிக்க போறேன்னு சொல்லி புதுசா ஒரு அவதாரம் எடுத்திருக்காங்க. அந்த கொடுமையை நீங்களே வந்து பாருங்க. வாங்க. யோ, என்ன நடக்குது? முழுசா சந்திரமுகியா மாறி இருக்கிற உன் மனைவி கங்காவே. எம்டி சார் அழகுராஜா, அழகு ராஜா, டேய் எப்படி சார கொண்டுட்டாங்களே, சாவுல டான்ஸ் ஆடி பாத்துருக்கேன். ஆனா டான்ஸ் ஆடியே சாவடிக்கிறது இப்பதாண்டி பாக்குறேன். என் நண்ப உங்க அழகில மயங்கினது தப்பா, உங்களை காதலிச்சது தப்பா, இல்ல உங்களை தேடி வந்தது தப்பா? புடிக்கலன்னா புடிக்கல சொல்ல வேண்டியதானே, அதுக்கு பேய் மாதிரி ரியாக்ஷன் கொடுத்தா இதுக்கு அதே ரியாக்ஷன் தான். அதை காமிச்சா நீ சாவடிச்சிருங்க. என் நண்பன் கூட நானும் பேசி அல்ல நண்பா. வீட்டு சாவா கை கட்டி நிக்கிறதுக்கு பரம ஏழை வீட்டு சாவு அந்த கட்ட வேகம் செய்யப்பட்ட கொலை. அவர்தான் கொலை செய்யப்பட்டவர், நீதான் கொலையாளி. என்னது கொலையாளியா? பின்ன மலையாளியா? ஓ நானா, கமிங் டு தி பாயிண்ட். நூதன முறையில நீ என் நண்பனை கொலை பண்ணது உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும். ஆனா கோர்ட்ல ஆதாரம் தான் பேசும். என் நண்பனை கொலை பண்றது ஒரு ரியாக்ஷன் ஆயுதமா பயன்படுத்தினியா? அது கொஞ்சம் போஸ் கொடு, போஸ் கொடு. இந்த கேஸ்ல உன்ன உள்ள தள்ளி நீ ஆன்டி ஆயில ஆயாவாய்தான் வெளியே வர. என்ன மேடம், ஏதோ கல்யாணத்துக்கு போஸ் கொடுக்குற மாதிரி கொடுக்குறீங்க? என் நண்பனை சாவடிக்க பேய் மாதிரி ஒன்னு கொடுத்தி, அது கூட சீக்கிரம். ஐயோ, லோ பேட்டரி, சீக்கிரம் குயிக் 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 ஃபாஸ்ட் ஃபாஸ்ட் சீக்கிரம் ரியாக்ஷன் கொடு. अच्छा प्रेम की कसम कहानी, तू मेरे दिल की रानी, मेरे सपनों की रानी. हेलो, யமனுக்கு நன்றி, யமனுக்கு நன்றி. எங்க எம்டி சார் திருப்பி கொடுத்த யமனுக்கு நன்றி. எம்டி சார், காஞ்சி வரத்துல இருக்கிற யமன் கோயிலுக்கு போறோம். உங்களை ஏர்மாட்டு மேல உட்கார வச்சு 7 ரவுண்ட் சுத்தி வரோம். என்ன சொல்றீங்க? மறுபடியும் அந்த பேய் படத்தை பாக்குறீங்க? மறுபடியும் நடந்து தொலைறதுக்கா? ஆபீசர், பதிலுக்கு எங்க எம்டி அறைவார் உன்ன. ஐ லவ் யூ பிரியா. வெளியே உடனே போய் அநியாயத்தை தடுத்து நிறுத்துங்க. நான் ஒன்னு லவ் பண்ணல, ஓகே?
கலைத்துறையில நான் சாதிக்க வேண்டியது இன்னும் நிறைய இருக்கு. தயவு செஞ்சு என்ன டிஸ்டர்ப் பண்ணாத ப்ளீஸ். என்னது மறுபடியும் கலைத்துறையில சாதிக்கணுமா ராஜா? என்ன கிண்டலா? தனியா லூஸ் மாதிரி ஆடிக்கிட்டு இருந்தியா, அதனால கேட்டேன். நான் ஒண்ணு லூஸ் மாதிரி தனியா ஆடல, நல்ல மாஸ்டர் தேடிட்டு இருக்கேன், கிடைக்கல. அதான் டைம் வேஸ்ட் பண்ண வேண்டானே, நானே பிராக்டீஸ் பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் 30 நாள்ல ஒரு நல்ல மாஸ்டர் கிட்ட பரதம் கத்துக்கிட்டு உங்களில் யார் அடுத்த ஷோபனா ப்ரோக்ராம்ல கலந்துக்க போறேன். நான் தான் அடுத்த ஷோபனா. சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. 30 நாள்ல விரதம் வேணா இருக்கலாம், பரதம்லாம் கத்துக்க முடியாது. நான்லாம் 8 வயசுலயே மேடை ஏறி கலைத்துறையில சாதிச்சவன். அந்த ஆண்டவனே நினைச்சாலும் நான் அடுத்த ஷோபனா ஆகிறது தடுக்க முடியாது. ஒருவேளை நீங்க அடுத்த ஷோபனா ஆகலனா எல்லாம் நீங்க ஏத்துப்பீங்களா? நான் ஷோபனா ஆயிட்டா லைஃப்ல நீங்க என்ன பார்க்கவே கூடாது. ஓகேயா? ஓகே. எனக்கு ஓகே. மேடம் 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 மேடம், 30 நாள்ல பரதநாட்டியம் கத்து கொடுக்கிறதுக்கு எந்த மாஸ்டர் ரெடியா இல்ல? நீங்க வேணா குச்சிப்புடி கதகளி இப்படி ஏதாவது டிஃபரெண்டா ட்ரை பண்ணுங்களே. லூஸ் லூஸ் லூஸ். மண்டையில முடிதாலனா மூளைமால. நாளைக்கு ஈவினிங்குள்ள பரத மாஸ்டரோட வர, இல்லனா அப்படியே தொலைஞ்சு போ. ஏண்டா ஆட தெரியாதவன் ஆடின மாதிரி ஆடிட்டு இருக்கியே. என்ன இது பேரு? புது டான்ஸ் தெரியுமா? தெரியாதா? என்ன புது டான்ஸ்? சிகாகோ ஃபிதாகோ. சிகாகோ ஃபிதாகோ. சிகாகோ ஃபிதாகோ. யா எப்படி எப்படி அப்படி சொன்னா இந்த காலச்சுக்கோங்க, அப்படி விரிங்க. இந்த காலப்பு எப்படி விரி 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 சேர்த்து நீங்க சேர்த்து சரியா? என்ன பொறுமையா சேர்த்து சிகாகோ அவ்வளோதானே? அந்த வைப்ரேஷன் வச்சுனா போதும். என்ன வைப்ரேஷன் சொல்லியா? சரி ஓகேடா இருக்கட்டா. இப்போ நம்ம பார்க்க போற செக்மெண்டோட பேர் சொல்றேன். நம்ம பிள்ளைங்க எல்லாம் பயங்கரம். அந்த பயங்கரமான பிள்ளைங்கல்ல ஃபர்ஸ்ட் பிள்ளைங்க யாருன்னு பாத்துறோம்டா. சாரி சாரி சொன்னா போய்டுமா? அப்ப ஆளுக்கு ரெண்டு செட் பூரி சொன்னா போய்டுவீங்களா? கொஞ்சேரி சவாக்கு பசங்களை கூட்டி வந்துறா. வேணாம்டா, நம்மளே பாத்துக்கலாம். நம்ம 3 மணிக்கு ஸ்கூல் விட்டுருவாங்க, அக்கா பசங்களை கூட்டி வரணும். இருபா பசங்களை கூட்டு வந்து வேணாம், நம்மளே பார்த்தலாம். 3 மணிக்கு ஸ்கூல் விட்டுருவாங்க, அக்கா பசங்களை கூட்டு வரணும். இது போன்ற அருமையான காமெடி பண்ண அந்த அருமையான ஜோடிகளுக்கு. டேய் நீ உடனே கிளம்பி ஆந்திரால இருக்கிற குந்தகளுக்கு போ. அங்கே பெருசாக நாமம் போட்டுக்கிட்டு கருப்பு பட்டி வச்சுட்டு ஒரு டிடிஆர் இருப்பார், அவர்கிட்ட போய் வெள்ளிக்கிழமை மழை வரும்னு சொல்லு. அப்படி சொன்னா வியாழக்கிழமையே மொட்டை மாடியில் காய வச்ச துணியெல்லாம் எடுத்து உள்ளே வச்சிருவார். அறிவு கட்ட. குட் குட் குட். அதை நல்லா அதுக்காக ப்ரிப்பேர் பண்ணிருக்காங்க. ஆந்திராவுக்கு போ, அந்த நாமம் போட்டு ஒரு பெட்டி வச்சு இல்லை அந்த டயலாக்கு அவங்க எடுத்த முயற்சிக்காக. கோர்ஸ் பர்மிஷன் கிடைக்குமா? ஒய் இல்லை, எதிர்வீட்டு ஆண்டி தேங்கப்பதான்ட்ட சொன்னாங்க, திடீர்னு அப்புறம் வேணா நீ போப்பான்னு சொல்லிட்டாங்க. பட் கையும் இல்ல காலும் இல்ல, ஆண்டி ஞாபகமாகவே இருக்கு. பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா வாங்கி கொடுத்துட்டு வந்துடுவேன். நோ 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 சந்தானம் டயலாக். ஓ அது எனக்கு ரொம்ப பிடிச்ச மொட்டராஜேந்திரன். என்னாச்சு? எவ்வளவு நேரம் கூப்பிட்டேன் போயினே இருக்கிற? எனக்கு உன்னை பிடிக்கலப்பா. நான் அவ்வளவு ஈஸியா பிடிக்கலன்ட்ட, உனக்காக நான் எவ்வளவு பண்ணிக்கிறது தெரியுமா? எவ்வளவு பண்ணிருக்க? அன்னைக்கு உனக்கு பர்த்டே சன் மியூசிக்ல ஹாப்பி பர்த்டே ஹாப்பி பர்த்டே 100 வாட்டி மெசேஜ் செய்யா. அரிசியில கூட உன் பேர் தான் எழுதி வச்சுக்கிறேன். ஏன் தெரியுமா? என்ன லவ் பண்றல? நல்ல விஷயம். என்னடா இந்த பசங்க பசங்களா, சின்ன குழந்தையா இருக்கும்போது நெத்துல உச்சி குடிமி ஒன்று போட்டு விடுவாங்க, அதே குழந்தைங்கள பாப்பாவுக்கு போட்டு விடுவாங்க. ஆனா என்னன்னா இப்போ வளர்ந்த பசங்க முடி வெட்டின்னு நம்ம அளவுக்கு போட்டுக்கிறாங்க. நம்ம அளவுக்கு இல்லைங்க, நம்ம அளவுக்கு இல்லை, ஒன்னால உச்சி குடிமி போட முடியாது. என்ன அதை சொல்ல டான்ஸ் சொல்லுங்க. ஓ அதை சொன்னியா? அவனை மட்டும் கண்டுபிடிச்சி என்னாண்ட கூடு, அடிச்சு மூஞ்செல்லாம் உடச்சு உண்மை வர வைக்கிறோம். அடிச்சு மூஞ்செல்லாம் உடச்சுனா ரத்தம் தான் வரும், உண்மை வராது. அது இல்ல குமார், என்னையே ஏமாத்திருக்கானு குமார், ரத்தம் எல்லாம் கொதிக்குது குமார். கொதி இதனாடி ஃபேன் காத்துல இறங்கி வை. வேற லெவல்ல பண்ணிடுங்க. இருக்கட்டும் இருக்கட்டும், அடுத்தது யாரு? நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஃபேவரட்டா? மாலை நேர மல்லிப்பூ மல்லிப்பூ, காலை நேர மாலை நேர மல்லிப்பூ மல்லிப்பூ, காலை நேரம்
எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், அந்த பாட்டி வந்து இன்றைக்கிற ட்ரெண்டை புரிஞ்சிக்கினு அந்த பாட்டி பேரனோட சேர்ந்து அவ்வளோ அழகாக பண்ணுறாங்க. அது யா உண்மையிலே வந்து அவங்க சின்ன வயசில் ரொம்ப ஆசைப்பட்டிருப்பாங்க இந்த மாதிரி என்டர்டெயின்மெண்ட்டாக நிறைய விஷயங்கள் செய்யணும்னு. ஆனால் அவங்க ஆசை நீ நிறைவேறியது. தாத்தா விடாத விஷயத்தை பேரனை வச்சு பண்ணியிருக்காங்க. சே மன்னா, நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தபடி சீன தேசத்துடன் நாம் செய்து கொள்ள வேண்டிய வணிக தொடர்பு ஒப்பந்தத்தில் தாங்கள் கையெழுத்திட வேண்டுகிறேன். இதை பற்றி நான் ஆலோசிக்க வேண்டியது வெளியுறவுத்துறை அமைச்சர் தெனாலிராமனிடம் தானே? எங்கே தெனாலி? மன்னிக்க வேண்டும் அரசே, சொல்கிறேன் என்று தவறாக என்ன வேண்டாம். தெனாலிராமனும் அவைக்கு புதிது, அதை இதை சொல்லி தங்களை மகிழ்த்து பயனடைகிறாரே தவிர ஆக்கப்பணியில் அக்கறை கொள்வதாக தெரியவில்லை. அருமையான விமர்சனம், கடுமையான சிந்தனை. என் வளர்ச்சி மீது எவ்வளவு அக்கறை. தாங்கள் எப்பொழுதும் இதையே தொழிலாக செய்யுங்கள், உங்கள் வாழ்க்கை மென்மேலும் விளங்கும். வாழ்க மன்னர், வளர்க நம் திருநாடு. வணக்கம் அரசே. தெனாலிராமா, ஏன் இந்த காலதாமதம்? நகர்வலம் சென்று மக்களை சந்தித்து விட்டு அரசவைக்கு வரும் வழியில் ஒரு குழந்தை அழுது அடம்பிடித்து என்னை பாடாய் படித்து விட்டான். அவன் அழுகையை அமர்த்தி விட்டு வருவதற்கு சற்று தாமதமாகிவிட்டது. என்னது, குழந்தையின் அழுகையை அமர்த்தியதால் தாமதமாகிவிட்டதா? எல்லாம் அறிந்த நம் மன்னரிடம் கூறும் காரணமா இது? இதை நம்புவதற்கு நாங்கள் யாரும் தயாராக இல்லை. நான் சொல்வது உண்மை மன்னா, தாங்களாவது நம்புங்களேன். ஒரு குழந்தையின் அழுகையை அமர்த்துவது அவ்வளவு கடினமா? இந்த பழுதுபட்ட காரணத்தை நான் நம்ப வேண்டுமா மன்னா? இந்த உலகத்தில் ஒரு குழந்தையின் அழுகையை அமர்த்துவது என்பது மிக கடினம். தெனாலி, சொன்னதையே பலமுறை சொன்னால் அது உண்மையாகிவிடாது. தாமதமாக வந்ததற்கு சரியான காரணத்தை நீ இப்பொழுது சொல்லவில்லை என்றால் கடுமையாக தண்டிக்கப்படுவாய். மன்னா, இதற்கேன் கோபம்? வேண்டுமென்றால் ஒன்று செய்யுங்கள். நான் குழந்தையாக மாறுகிறேன், நீங்கள் இந்த குழந்தையின் அழுகையை அமர்த்துங்கள், பார்க்கலாம். என்னிடமே அறைகூவலா? பார்க்கலாம், பார்ப்போம். என்ன திடீரென்று கீழே அமர்ந்து அழுகிறான்? என்ன மன்னா, எங்கள் அனைவருக்கும் 52 குழந்தைகளை அள்ளி கொடுத்தவர் நீங்கள். இது கூடவா தங்களுக்கு தெரியவில்லை? அவன் குழந்தையாகவே மாறிவிட்டான். ஓ, மாறிவிட்டான். குழந்தையே, ஏன் அழுகிறாய்? உனக்கு என்ன வேண்டும்? எனக்கு ஒரு பானை வேணும். பானையா? யாரங்கே குழந்தைக்கு அழகான பானை ஒன்றை கொண்டு வாருங்கள். பார்த்தீர்களா, பானையை பார்த்தவுடன் குழந்தை அழகை நிறுத்தி குதூகலமாகிவிட்டது. பிறகு என்ன? சந்தோஷம் தானே? மறுபடியும் எனக்கு அழுகிறான் அமைச்சரே. மன்னா, பார்த்து கொண்டே இருந்தால் எப்படி? போய் கேளு. என்னவாக இருக்கு? குழந்தாய், ஏன் அழுகிறாய்? எதற்கு அழுகிறாய்? மாமாவிடம் சொல்லு. தாடி உனக்கு பிடித்திருக்கிறதா? மன்னா, தாடி, மன்னா, திமிருபிடித்த குழந்தையாக இருக்குது. தாடி கையோடு வருவதற்குள் ஓடிவிடையா? குழந்தையே, மீண்டும் எதற்கு அழுகிறாய்? எனக்கு யானையா? சரி, வெளியே நிற்கின்ற நமது பட்டத்து யானையை உள்ளே அழைத்து பாருங்க. முதலில் பானை கேட்டாய், தந்து விட்டேன். பிறகு யானை கேட்டாய், அதையும் தந்து விட்டேன். இன்னும் எதற்கு அழுகிறாய்? மியா மியாமா? ஓ, பூனை வேண்டுமா? போனா கிறுக்கு. கிறுக்கா? ஆமா, உனக்கு ஒண்ணுமே புரியல. வாய மூடு. உனக்கு இப்போது என்ன வேண்டும்? இந்த பானைக்குள்ள அந்த யானை போகணும். அதை உள்ளே அழைத்து வந்ததே பெரிய பாடு. பானைக்குள் எப்படியடா போகும்? மன்னா, இப்படி கேட்டது நான் அல்ல, அந்த குழந்தை. அந்த குழந்தை இப்படியா கேட்டது? குழந்தையின் அழுகையை எப்படி நிறுத்தியிருப்பான்? நீங்கள் குழந்தையின் அழுகையை அமர்த்தியே ஆக வேண்டும். அடடா, இது பெரிய அகராதி பிடித்த குழந்தையாக இருக்கும் போல இருக்கிறது. அமைச்சர்களே, கேட்டீர்களா? யாராவது குழந்தையின் அழகை நிறுத்த வழி சொல்லுங்க. நான் சொல்லுகிறேன் மன்னா. சொல்லும் ஐயா. இந்த யானை அளவிற்கு ஒரு பானையை செய்து இந்த யானையை பானைக்கு நுழைத்து விட்டால் வேலை முடிந்தது. வாயை மூடும் மண்டூகமே. இதை சொல்ல ஒரு அமைச்சர்.
தெனாலி நிறுத்து, எழுந்து உட்காரப்பா. நான் ஒப்புக்கொள்கிறேன் ஐயா, உன்னுடைய தாமதம் நியாயமானதுதான். உன்னை மன்னித்து விட்டேன், போ. இப்பொழுது புரிகிறதா அந்த குழந்தையிடம் நான் பட்ட பாடு என்னவென்று? சரி, அந்த பானைக்குள் யானை காட்டு. குழந்தைகளே, நீங்கள் பார்த்தது போதும் பாடசாலைக்கு செல்லுங்கள். குருநாதர் கோவித்துக் கொள்வா. குடும்பையா, நான் பார்க்கிறேன் பாருங்கள். என்ன இது? பானைக்கடியில் இரண்டு ஓட்டையை போட்டுவிட்டு எங்கோ வரும் யானையை பானைக்குள் வருவதாக ஓட்டை வழியாக காட்டி என் பணிகளை கெடுத்துக் கொண்டிருக்கிறாயா? நான் பணி செய்ய விடாமல் கெடுத்தேனா? என்ன மன்னா, ஒரு குழந்தையை ஏமாற்றி நம்ப வைப்பதற்காக நான் செய்த தந்திரத்தை தாங்கள் மந்திரம் என்று நினைத்துக் கொண்டு அதை எனக்கும் செய்து காட்டு என்று இருக்கும் பணிகளை விட்டுவிட்டு இப்படி மந்திரி மந்தைகளோடு வந்து நிற்பது தாங்கள். ஆனால் பணிகளை நான் கெடுத்தேன் என்று சொல்வதில் என்ன நியாயம் மன்னா? தாங்கள் கொடுத்த பொறுப்பு என் தலைக்கு மேல் இருக்கிறது. நானாவது போய் பணி செய்கிறேன் மன்னா. சிரமத்திற்கு மன்னிக்கவும், நான் வருகிறேன். அது சரி, இந்த பானை உடையாமல் எப்படி ஓட்டி? யானை வரும், பானைக்குள் யானை வரும் என்று யானை வாயுக்குள் என்னை அனுப்ப பார்த்தானே. அடே தென்னாலிராமா, ஐயோ, அஞ்சு பைசா கூட இல்லையே. நான் பரதநாட்டியம்ல வணக்கம் சொன்னேன், இது கூட தெரியல. ராஜல் அகர்வால பாத்துருக்கோம், இது என்ன காஞ்சி போன? இல்ல, அது வந்து இப்ப வேற ஒரு தோணுது. சொல்லு. இல்ல, புதுசா வண்டி எடுத்துக்கிறேன். அதான் 1000 தடவை மேல சொல்லிட்டிய. இது வரைக்கும் யாரையும் ஏத்துல, காலில் தான் எலுமிச்ச பார்த்த டயர் கீழே வச்சு ஏத்தனியடா. உனக்காக தான் இந்த இடம் வெயிட்டிங். எப்படி என்ன வண்டி? அது அந்த வண்டிடா, அது ஆடா பாவிகளா. அதனால தான் வெயிட்டிங் சொல்லி நம்மளும் பயமுறுத்துறா. ஐயோ ஐயோ ஐயோ, முடியலப்பா. ஐயோப்பா, அத்தது யாரு? பிடிச்சி ஜெயில போடுங்க சார். அவனை முடியாது சார். ஏன்? அவர் ஜாமீன் வாங்கிட்டாரு. என்ன இருக்கு? ஒழுங்கா கரண்ட் பில் கட்டிருக்கணும். அந்த காசு எடுத்துன்னு போய் குடிச்சு வந்திருப்ப. என் வயிறு எரியுதுரா. ஏன், ராவா குடிச்சியா? சத்தியமா சொல்றேன், ராவா தானே குடிச்ச. அதுக்கு முன்னாடி அது வேற. ஓ, ராவா தானே குடிச்ச. அதுக்கு முன்னாடி அந்த ஓன் டயலாக் ஒண்ணு அப்படின்னு, மா வேணாமா? ஒரு பண்பாடு இல்லை என்று. பண்பாடு இல்லை, அப்புறம் எதுக்கு கூயினுகிற? போறோம். ஆனா இப்போ நிறைய விஷயங்கள் காமிக்கிறதுக்காக ஒருத்தவங்க வரப்படுறேன். அப்படியா? யா, நான் பாக்கணும். நீங்க மட்டும் இல்ல, அவங்களும் அதே துடி துடி போட தான் இருக்காங்க. துடி துடி போட இருக்கும் இளைஞர்களே, வரப்போவது யார் அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி நான் யாருன்னு சொல்லுங்கண்ணா. இதை சொல்லிடுற சொல்றீங்களா? மச்சான், துப்பட்டாடா. எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு கப் காஃபி சாப்பிடலாமா?
ஏன்னா எந்த நல்ல காரியம் பண்ணுறதுக்கு முன்னாடியும் காஃபி சாப்பிடணும்னு எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க. காஃபி சாப்பிட்ற பழக்கம் இல்லைங்க. வாங்கலாம் அப்போ பீர் சாப்பிடலாம். ஏன்னா எந்த நல்ல காரியம் பண்ணுறதுக்கு முன்னாடியும் பீர் சாப்பிடணும் எங்கள் ஆயா சொல்லியிருக்காங்க. லெஹரா ஸ்ட்ராங்கா? ஐயோ ஏங்க, நீங்கள் தான் ரேடியோவில் ஆர்ஜியமாக இருக்கீங்களா? உங்கள் வாய்ஸ் சூப்பராக இருக்குங்க. எனக்கு வாய் மட்டும் ஏன் மச்சான், ஒரு பொண்ணு நம்பர் கூட என் ஃபோனில் ஏற விட மாட்டியா? அவளுக்கு என்னடா குறை? அவன் மூஞ்சிலடா காரி துப்புன. டேய் டேய் டேய், பெரிய வண்டி நிப்பாட்ற, நான் ஒரு பொண்ணை கட் பண்ண உனக்கு பொறுக்காதே. டேய் இறங்கடா. ஏண்டா இறங்கடா கிழ? என்ன மச்சான், அந்த மூஞ்சியை பார்த்து வாவுன்னு சொன்னது மட்டும் இல்லாமல் ஃபோன் நம்பர் வேறு கேட்குது அவனுக்கு. போய் ஆட்டோ பிடிச்சி போ இல்லை பஸ் பிடிச்சி போட. டேய் நீ அவளை நைட்டியில் பாடுறா, ரொம்ப நல்லா இருப்பாடா. டேய் டேய் போடா போ, என்னைய நடு ரோட்ல இறங்கி விட்டு போற, இனி உனக்கு ஏழ்றதாண்டா. அடுத்த சீனே டிராபிக் போலீஸ்கிட்ட மாட்டுவேன், இது பார்த்த மேல சத்தியம். நீ அது எனக்கு என்னமோ டவுட்டா இருக்க சார். நான் தான் சார், அது பிளஸ் டூ படிக்கும் போதே லைசன்ஸ் எடுத்துட்டேன் சார். ரொம்ப வருஷமா வண்டி ஓட்டிட்டு இருக்கேன் சார், ஏதாவது பார்த்து பண்ணுங்க சார். சரி இன்சூரன்ஸ் பேப்பர் எடு. என்னையா இன்சூரன்ஸ் டேட் முடிஞ்சு 6 மாசம் ஆகுது சார். நான் இப்போ அதுக்காக போயிட்டு இருக்கும் போது தான் சார் உங்களுக்கு. ஓ இப்போ இன்சூரன்ஸ் கட்டதா போயிட்டு இருக்கேன். ஆமாம் சார், ஆமாம் சார். வாங்கடா, எத்தனை பேர் இந்த மாதிரி கிளம்பிருக்கீங்க? வரவும் போகிறோம்லாம் இதே சொல்லிட்டு இருக்கீங்க. 1500 ஃபைனு வேற சொல்லு. சார் 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 வேணாம் சார். வேற சொல்லியா? முதல்ல சரவணன் சார். ஆ அட்ரஸை சொல்லு. சார் 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 ப்ளீஸ் சார் விட்டுருங்க சார். ப்ளீஸ் சார் அட்ரஸை சொல்லியா? 1800 வேலை இதில் எங்களுக்கு. யோ நான் சொல்லிக்கிட்டே இருக்க, நீ பாட்டு எழுதிக்கிட்டே இருக்க. ஒரே ஃபோனு, உன்னை தண்ணியில் அது காட்டுக்கு மாற்றிடுவேன். பாக்குறியா பாக்குறியா? மாத்தியா மாத்தியா சார், எனக்கு தண்ணி இல்லாத கட்ட பாக்கணும் ஆசையா இருக்கு. ஒரே போன்ல மாத்திடுவேன் நீ. இந்தா பொண்ணு மாத்தா. யோ இன்னும் மாத்த மாட்டேன் நினைச்சிட்டு இருக்கியா? குடியா போன இந்த போனா போதுன்னு பார்த்தா ஓர. ஹலோ ஐயா, ஐயா நான் சரவணன் பேசுறேன். ஐயா சொல்றா, எந்த சிக்னலை மாட்டின? அண்ணா நகரியா? அந்த இன்ஸ்பெக்டர் பேர் என்ன? தா அங்கமுத்தியா? மாட்டியா? குடு போனே. யோ மினிஸ்டர் பேசுறாரியா? பேசு 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 பேசியா சார். உனக்கு ஓகே சார். ஹலோ யோ அங்கமுத்தே, நான் ஐயா மினிஸ்டர் பேசுறேன். அவனுக்கு நல்ல ஜீப்பை போட்டோமா பேப்பரை படித்தோமா இல்லாமல் என்ன பெரிய இடத்துல விவகாரம் பண்ணிட்டு இருக்க? இன்சூரன்ஸ் பேப்பர்லாம் சரியில்லை. யோ பேப்பர்லாம் சரியில்லாமல் தான் அவன் பெரிய இடத்து பையன். யார்கிட்ட எப்படி நடந்ததுன்னு தராதானே இல்லையா உனக்கு? வெயில வேலை பார்த்தாலும் ஏசில தானே வாழ்றீங்க. சார் சார் ரவர், இன்னும் 2 நிமிஷத்துக்குள்ளே அவனை கிளியர் பண்ணி அனுப்புறேன். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோ, தேவையில்லாமல் அந்த வார்த்தையை வாயிலிருந்து வர வச்சிடாத. என்ன கோபால் கடையில் வாத்து பிரியாணியா? ஆமாம்பா. மச்சே கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டேன். இதெல்லாம் ஒரு பெருமையா? டே அங்கே என்னடா குசு குசுன்னு? ஐயோ அங்கே இல்லை, அது நாங்கள் இல்லை, தோ இவன் தான் குசு குசு. என்னதே அங்கில வாங்கடா இங்கே. டே நீங்களே உட்காருங்க. உட்கார் மச்சா. தேங்க்யூ. பரவாயில்ல, நீங்கள் உட்காருங்க சார். எந்திரிங்களா? ஆமாம், எந்த ஏரியாடா நீங்கள் சார்? நான் ட்ரிப்ளிகேன் சார். சார் இன்றைக்கி மயிலாப்பூர் சார். ஆ எங்கே வேலை செய்கிறீங்க சார்? நான் ஒரு பெரிய கார்பரேட் கம்பெனியில் பப்ளிக் ரிலேஷன் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறேன் சார். வெல்கம் டு சத்யம் சினிமாஸ், ப்ளீஸ் என்ஜாய் யுவர் மூவி. சார் நான் அதே கம்பெனியில் ஃபுட் அண்ட் பியூரேஜ் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன் சார். வெல்கம் டு சத்யம் சினிமாஸ், என்ஜாய் யுவர் ஸ்நாக்ஸ். பெரிய இடத்துல தான் வேலை செய்கிறீங்க. நீ பண்ணது ஃபோர்ஜரி, நீ பண்ணது சீட்டிங். உங்கள் ரெண்டு பேரையும் 420 உள்ள தூக்கி போட்டால் ஆளுக்கு 5 வருஷம். என்ன போட்டுருவா? டேய் என்ன மச்சா, ஆளுக்கு 5 வருஷம் போட்டுருவானு? எதோ எல்ஐசி பாலிசி மாதிரி கேட்குறாரு. இருமச்சா நான் பேசுகிறேன், நான் பேசுகிறேன்.
சார் சும்மா மிரட்டிட்டு விட்டுருவீங்களா சார்? ஏய் சத்தியமா சொல்றேன் சார், எனக்கும் இவனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை சார். டேய் என்னது இது? சார் எந்த சிக்னல்ல எங்க மாட்டினாரோ எனக்கு ஃபோன் பண்ணு மச்சான், நான் பாத்துக்கிறேன். இவன் தான் சார் தைரியமா சொன்னான். டேய் நான் எப்படி அந்த மாதிரிலாம் சொன்னேன்? பேசிட்டு இருக்கல, டிஸ்டர்ப் பண்ற. எனக்கு மட்டும் இல்ல சார், உங்க ஏரியால இருக்கிற எல்லா பசங்களுக்கும் இப்படிதான் சார் ஹெல்ப் பண்ற சொல்லி கெடுத்து வச்சிருக்கான் சார். உங்களுக்கு டவுட் இருந்தா உங்க சைல நீங்களே விசாரிச்சுக்கோங்க சார். எனக்கு எஜுகேஷனை விட எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் ஆர்வம் ஜாஸ்தி சார். அப்படின்னா லெமன் இன் த ஸ்பூன், மியூசிக்கல் சேர், சிங்கிங், டான்சிங், மிமிக்ரி. சார் யூ நோ ஒன் திங், இன் மை அசோசியேஷன் எவ்ரி இயர் சிவராத்திரி தே கண்டக்ட் த ஃபங்க்ஷன், ஐ ஒன்லி பீட் த ஃபஸ்ட் ப்ரைஸ். அந்த மிமிக்ரி யாரும் விட்டு போகக்கூடாதுன்னு இந்த மாதிரி ஹெல்ப் பண்ண போய் அது ஒரு பொது சேவை ஆகி போச்சு சார். சாரி சார், உங்களை வேற ஃபோனில் ரொம்ப கேவலமாக திட்டேன், மனசுல வச்சுக்காதீங்க சார். அதெல்லாம் உடுப்பா, அதெல்லாம் நான் இப்பயே மறந்துட்டேன். ஆமா நீ நிமிக்கிறி ரொம்ப நல்ல பண்ணியா, அதை கொஞ்சம் பண்ண சார். அது சின்ன வயசுல பண்ண, இப்பெல்லாம் வாய்ஸ். டேய் அவர்தான் உட்றேன்னு சொல்றடா சார். இவன் தலை மாதிரி சூப்பரா பேசுவான் சார், பண்ற. நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. ஏய் இது சூப்பரா புரிய. நாங்க ரெண்டு பேரு மரியாதா, எங்களை வெளியே விட்டு அதே. ஏய் கடல்ல இருக்குது நண்டு, எலெக்ஷன்ல ஜெயிச்சா போடுவா துண்டு. மன்னியோ இப்போ 12, இதுக்கு இல்லையா சார் ஒரு எண்டு, இதுக்கு இல்லையா சார் ஒரு எண்டு. இங்கிலீஷ்ல எனக்கு பிடிக்காத ஒரே வார்த்தை மிமிக்ரி. ஐயோ ஒரு ராஜு புறாவா மிமிக்ரி, இதுக்கு ஒரு புரியவே இல்லையா? என்ன சிவாஜி சார் வயசு எடுக்கறியா? ராத்திரி பூரா மிமிக்ரி பண்ணி பண்ணி அந்த ஆள் வாய்ஸ் மேல ஆயிடுச்சுரா சார். விட்டுருங்க சார், பாவம் சார் குழந்தை சார். அவன் அப்படிங்கிற போர் அடிக்கும் போது சொல்றேன், அப்பப்ப வந்துட்டு இப்ப நீங்க கிளம்புங்க. ஒரு நிமிஷம் நீ வாங்க. ஆமா என் வாயால் அந்த வார்த்தை சொல்ல வச்சிடாதீங்கன்னு சொன்னீங்க, அது என்ன வார்த்தை? காவல்துறை உங்கள் நண்பன் சொல்ல வந்தேன். பரவாயில்ல சொல்லு. வேணாம் சார். பரவாயில்ல சொல்லியா? வேண்டாம் சார். சொல்லுன்றல்ல, கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லியா? என்ன பண்றீங்க? புட்டிக் ஃபேஷன் டிசைனர் பிடிச்சிட்டு புட்டி கடை வச்சுருக்கீங்க? ஏன் புட்டி கடை வச்சுருக்கீங்க? ஃபேஷன் டிசைனர் பிடிச்சா ஒரு நல்ல பெரிய வேலையை எடுக்கலாமே. என்னடா ஏன்னா இவங்களை பார்க்கும்போது ஏதோ தமிழ் சினிமாவில் ஹீரோக்கு தங்கச்சி கேரக்டர் பண்ணுறவங்க மாதிரியே இருக்கு. இல்லை நான் அந்த சீன்ல இருக்கேன், இல்லை வந்து பார்த்தப்பே நான் கண்டுபிடிச்சேன். அந்த ஒரு படத்தில் இந்த படம் தான் ஞாபகம் இல்லை, இல்லை எனக்கு ஞாபகம் இல்லை. அவங்க நல்ல ஒரு ஆர்டிஸ்ட். ஆமாம் அவங்களோட பொண்ணாக இருக்குமோ? இருக்கலாமோ? இருக்கலாம். உங்கள் ஃபேமிலியில் யாராவது பேக்ரவுண்டில் ஆர்டிஸ்டாக இருக்காங்களா? நடிச்சிருக்காங்களா? எந்த ஊர்ல இருந்தீங்க? தஞ்சாவூர். ஏய் நான் நீ தஞ்சாவூர்? அப்படியே தஞ்சாவூர். டேய் தஞ்சாவூர் மண்ணி எடுத்து தாமரபரணி நீ தண்ணியில ஊட்டு. தண்ணி ஊட்டா? அத எடுத்து தண்ணிய சேர்த்து 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 செஞ்சது இந்த பொம்மை. பொம்மை தஞ்சாவூர்ல எங்க? பெரிய கோயில் பின்னாடி. பெரிய கோயில் சின்ன கோயில் சிவாஜி நகர். இல்ல அப்ப வேற நகர். சரி ஓகே. சரோஜினி தெரியல? பெரிய சரோஜினி தெரியல, அது சிவாஜி நகர். அதாவது பெரிய கோயிலுக்கு சைட்ல இருக்கு. ஓ காமூண்டால ஒட்டாப்ல இருக்கு, நடுவுர் காவிரியா இருக்கு, அது பக்கத்துல இருக்கு. அங்கதான் குளிப்பீங்களா நீங்க? அப்படி நான் குளிச்சிருக்கேன். ஓஹோ ஒரு காலத்துல. இப்ப தண்ணி தண்ணி இருந்தப்போ தண்ணி இப்ப இல்லையா? ஸோ தஞ்சாவூர்ல இருந்து சென்னைக்கு உங்க புட்டி குவிக்க தான் வந்திருக்காங்க. ஆமா. ஸோ உங்களுக்கும் சென்னைக்கும் என்ன உறவு? என்ன உறவு? நீங்க
Bollywood dance, you know? Yes. Show, we will let you go. வடிவேல் வடிவேல் தான். Yes, I am not African monkey. I am பாவம். அப்படியா இருக்கு? அடுத்தது பேர் என்னடா? அதான் தெரியல சார், நான் கேட்டா சொல்லாதே, நீ கேட்டு பாருங்க. அப்படி நம்பர் வாங்கிடுங்க. டேய், உன் பேர் என்னடா? என் பேரா சார்? சீனு, டன்டனாட்டன் சீனு. பேர பாரு, எப்ப பிறந்த? குழந்தையா இருக்கும்போது சார். என்னது பாத்தியா, குழந்தையா இருக்கும்போது பிறந்துட்டான். நெக்ஸ்ட். பணத்தை எப்ப தருவ? பணத்தை எப்படா தருவ? பணம் வரும்போது தருவோம். எப்ப வரும்? தரும்போது வரும். இவன் சரிபட மாட்டான். தாமதம். ஏன்? போன வாரம் தான் நம்ம மயிலாடுதுறை மாரிமுத்து வந்து எடுத்துட்டு போனோம். அப்ப ரைட் கிட்ட எடுத்துக்கலாம். இது ரொம்ப தாமதம். வடிவேல் டயலாக் தான். சோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சாச்சு வடிவேல. நீங்க ஏதாவது சொல்ற டயலாக் அப்படியே சொல்லுங்க பாப்போம். அப்படி டயலாக் ஆன் தி ஸ்பாட். ஆன் தி ஸ்பாட் இதோ டயலாக். அவங்களோடது. ஆமா. வேற யாரோடது? எக்ஸ்பிரஸ்னோட. ஓகே. கம் ஆன் கம் ஆன். நாங்க போவோம், இங்கே பாய் வச்சு மல்லாக படுப்போம். உனக்கு என்ன? நீ போயா முதல்ல? நான் ஏன் போக போறேன்? நீ போயா? நான் ஏமா போனேன். ஒரு வீடியோ பண்ணி சும்மா அதை லிப்சிங் பண்ணா விடுறான்னு பார்த்தா ஒரிஜினல் டயலாக் பேசி காமிக்கிறாங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். நெக்ஸ்ட். எனக்கு தெரியாத ஜெயிலே இல்ல. அப்ப நாங்க என்ன யாரு? பாளையங்கோட்டை ஜெயில தான் படிச்சத. வேலூர் ஜெயில வெள்ளை அடிச்சு வாடகைக்கு விட்டு கொடுத்துறான். பல ஆண்டுகளா மதுரை ஜெயில மைதானம் அமைச்சு மல்யுத்தம் நடத்துற பரம்பரை இந்த பரம்பரை. ஆனா சூப்பர் நல்லா இருக்கு. அதாவது ஏன்னா இவங்களுடைய எக்ஸ்பிரஷன் கம்ப்ளீட்டா அந்த வடிவலோட டயலாக் இருந்து பண்ணும்போது அதோடைய அந்த காமிக்கல் எக்ஸ்பிரஷன்ஸ் கரெக்டா சொல்லு. பட் வீடியோ ரொம்ப வித்தியாசமா இருக்கீங்களே. ஒய் போ ஒரு பொண்ணு அதுல மேக்கப் போடல இல்ல மேக்கப் போட்டுருக்கு அப்படி நீ சொல்லு. இல்ல சொல்லு மேக்கப் போடல. இப்ப போடல. இப்பதான் போட்டிருக்கேன். இப்ப போடல போடல. மேக்கப் போட்டே இவ்வளவுதான் ரிசல்ட். அது சரி. என்ன பாக்குற? இப்படி எல்லாம் ஒரு மாட்டு மூலக்காரனை பெத்து போட்டு உனக்கெல்லாம் என்ன வாய்? என்ன என்ன அந்த பொண்ணுதான் இந்த பொண்ணா? இந்த பொண்ணுதான் கண்ணாடியில எதுவும் கோளாறு? கண்ணாடியில கோளாறு இல்ல, உன் கண்ணுல கோளாறு. அடுத்தது என்ன கேட்ட? அவன் ரொம்ப முக்கியமா போயிட்டானா? அவன் என் நண்பன்டா. இப்ப வரைக்கும் நான் கமிட் ஆகாம வேலை வெட்டிக்கு போகாம ஏதோ பிச்சைக்கார மாதிரி சுத்திட்டு இருக்கேனே, அதுக்கெல்லாம் காரணம் யாரு? இந்த நாய் தான்டா. உண்மையிலேயே வந்து நவரச நாயகன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் நவரசத்தையும் சரி, இது வரைக்கும் வந்து ஒரு வித்தியாசமான எக்ஸ்பிரஷனை நடிகர் திரு சிவாஜி கணேசனுக்கு அப்புறம் சிறந்த நடிகனாக காமித்தது நமது வைகை புயல் வடிவேல் தான். அப்படிப்பட்ட வைகை புயல் வடிவேலுடைய ஸ்டில்லெல்லாம் வச்சு அதை நீங்கள் அப்படியே கரெக்டாக அந்த எக்ஸ்பிரஷனை கண்டினியூஸாக பண்ணுறீங்க. ஸோ இட்ஸ் அப் டு யூ. பியூட்டி பியூட்டி. அதை வந்து இப்போ அப்படியே நேரடியாக பண்ணி காமிக்க போறீங்க. ரெடி? ஆமாம் ரெடியா? அவனுடைய எமோஷனல் ஒரு ஒரு அஞ்சாறு எக்ஸ்பிரஷன் இல்லை வரிசை அவங்களே. ஓகே ரைட். மைண்டில் தோன்ற எக்ஸ்பிரஷன்லாம் ரெடி? ஒன் டூ த்ரீ. நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட். தெரிஞ்சுக்கடா நடிப்பு காவிரி ஆற்று தண்ணி குடிச்சவங்க எல்லாருக்குமே. ஓ அப்படி? ஆனா தண்ணி ஓடுதே இப்போ? அது இப்போ ஓடல, முன்னாடி ஓடிச்சு. இப்போ ஓர் போட்டு ரைட். அவங்க மொத்தம் காவிரியா தண்ணி குடிச்சவங்க எல்லாருக்குமே நடிப்புங்கிறது சக்கரை கட்டி மாதிரி. சக்கரை கட்டி மாதிரி. ஆமாட்டா அங்கே இருந்துக்கலாமே. தஞ்சாவூர் மாவட்டம் வந்தவர்தான்டா எங்களுக்கு நடிகர் திரு சிவாஜி. ஓ அந்த தஞ்சாவூர்ல இருந்து வந்தவர் தான்டா நானு. ஓ அதுக்கப்புறம் பாடுறா இவங்க. ஏங்க எங்க வந்தீங்க? வந்தாரை வாழைக்கும் சென்னை. சென்னைக்கு வந்துதாங்க பெருமை அடைஞ்சீங்க. சென்னைக்கு வந்து நாங்க பண்ணதுனால தான்டா சென்னை பெருமையா. சென்னைக்கு வந்ததுனால தான் நீங்க பெருமையா? நீங்க எருமை. ஆடா
சரி ஓகே கிளம்பலாமா? கிளம்புறதுக்கு முன்னாடி நம்ம முடிவு அதை பண்ணி கிளம்புவோமா? 1 2 3 நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன். சொல்ல மாட்டேன். இன்னைக்கு நைட் எல்லாம் ஜெகஜோதியா இருப்பாங்க. ஏன் கிறிஸ்மஸ் எஸ் சொல்லிருங்க. ஹாப்பி கிறிஸ்மஸ் சொல்லலாமா? சொல்லிடலாமா? Jingle bell, jingle bell, jingle all the way. Jingle bell, jingle bell, jingle all the way. Merry Christmas.